हेलो फ्रेंड्स, वेलकम टू नमो बिजनेस सेलम। इनकी नम्बर चेनल पाती अब वारं और पत्ायरूवा कट अर्न पड़क और बिजन पता पाकपो अदपोल डेरक्टा वो सेल्स पड़ेवक ना कॉल पेसर सो कॉल रेकार्डिंग वीडियो ना अटैच पड़े दट उडिया किजन पड़क पाती होलसेल नट्स पड़ेदा नट्स नम्बरमें विषय नरे वेईटी बट रोम अधिकमकूड़े अब पाती अब मुंद्रि बादाम अक्रूट वॉलनट अब उलर द्राक्ष पाती अधिकमक मेन नम्बर पड़कूर अंजुटी नहीं चूस पड़ी के और अंजु को अगर कणी सेल्स अब नमक धारा वो और वार्त रुपी कट इन पड़ मु हंड्रेड रुपीसा को प्राफिट इत मिनिमम क्वांटिटी इतमी वांगण अमे कस्ट वो उवयरमेंटा कल को अरे कोवा पर्सनल यूस इतर प्मोशनल वीडियो कंपा कड़ियाद ओन पर्पस्क सेल्स पड़ोदा ना एनवरी पड़े उ शेर पड़ना अगर ना वो सर अदपोलो डीटेल्स डिस्क्रिप्शन ना अटैच पड़े एपी सेल्स पड़े मार्केटिंग टेक्निक्स अब डीटेलसू ना उड़ वो शेर पड़े हलो हलो होलसेल नट्स अक्रूट मैडम வால்நட் அந்த ஷெல் இல்லாதது இருக்குங்களா அது எவ்வளவு ஒரு கிலோ இருக்கு இல்ல நிறைய குவாலிட்டி வருது 650 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 650 ல இருந்து இருக்குங்களா 650 ல இருந்து 1100 வரைக்கும் இருக்கு 1 kg 1 kg நீங்க அனுப்பி விடுவீங்களா இங்க இது இங்க மேடவாக்கம் தெரியுங்களா தாம்பரத்து கிட்ட வரும் மேடவாக்கம்ல மேடம் கூரியர் தான் அனுப்புறோம் கூரியர் சார்ஜஸ் எவ்வளவு ஆகும் ஒரு 40 ரூபாய் கிலோ ஓகே மினிமம் குவாண்டிட்டியா அந்த மாதிரி எதனா இருக்குங்களா இவ்வளவு எடுக்கணும்னு ஒன்னும் அப்படி இல்ல ஒன்னும் கிடையாது நீங்க எவ்வளவு மினிமம் 1 கிலோ என்ன பிரைஸ்ங்க 600 ல இருக்கு 640 இருக்கு 720 இருக்கு ஓகே கேஷ் முழுசு நான் கேக்குறேன் முழுசு தான எல்லாமே ஆமா முழுசு தான் கேஷ் வந்து 640 740 ஓகே இப்போ நான் இங்க வந்து இத இப்ப இங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படினா கூட இது 650 க்கு எடுத்து இங்க எவ்வளவு பண்ணலாம் நாங்க எங்க ஏரியா கிட்ட எனக்கு ஃபெஸ்டிவல் சீசன்னால நிறைய பேர் கேக்குறாங்க அப்ப நீங்க எவ்வளவு வாங்குவீங்க எனக்கு ஒரு 5 kg தேவைப்படும் எல்லாத்துலயும் கரெக்ட் கரெக்ட் அப்புறம் இந்த நான் 650 குவாலிட்டி உங்களுக்கு நான் 620 ல கொடுத்துறேன் ஓகே நீங்க 700 விக்கலாம் 700 720 அந்த மாதிரி ஓகே ஒரு 100 ரூபீஸ் மேல வெச்சு விக்கலாம் ஆமா ஆமா இல்ல ஓகே நீங்க சண்டே நாளைக்கு அவேலபிளா அப் டு 2 அப் டு 2 எங்க வருதுங்க இது சோக்கர்பேட்ல கோவிந்தபன பூக்கடை ஃப்ளோர் பஜார் தெரியுமா ஆமா தெரியும் அவندي பேலர் தெரு வந்து கோவிந்தபனைகன் ஓகே இப்ப மத்த நாள்ல என்ன டைம் வரைக்கும் இருப்பீங்க 10 to 8 8:00 வரைக்கும் இருப்பீங்களா சரி நாளைக்கு முடிஞ்சா நான் வரேன் அப்படி இல்ல மண்டே நான் வரேன் பெட்டர் மண்டே வாங்க ஆ மண்டே வரலாம் இல்லீங்களா சரி ஓகேங்க थैंक यू டிஃபரன்ஸே இருக்காது நமக்கு ஆனா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோல்சேலே எடுக்கிற இடம் ஒரு மீடியம் சைஸ் நீங்க பாதாம் எடுக்கறீங்க அப்படினாலே ஒரு கிலோக்கு 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் தாராளமா வந்து உங்களால வந்து விக்க முடியும் சோ இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னா நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் கிஃப்ட் பேக்கிங் கிஃப்ட் ராப்பிங் அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ் கார்னர்லயே வந்து நிறைய வந்து இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த கடைகள் அவேலபிள் இருக்கும் அதாவது அட்டைப்பெட்டி சொல்றேன் அது உங்களுக்கு ஒரு 1.5 ரூபாய் 2 ரூபாய் ரொம்ப டிசைனரா இருந்ததுனா ஒரு 10 ரூபாய் மேக்ஸிமம் வரும் அதுல கால் கால் கிலோ வந்து இந்த நட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு gift items packets மாதிரி அப்படி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் வரது எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து அதை வாங்குவாங்க இன்னொரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு நெக்ஸ்ட் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி ஒரு ஷாப்பா ஒரு ஹோல்சேல் ஷாப்பா வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் ஷாப் இருக்காது பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் பஜார்ல தான் இது வந்து வச்சிருப்பாங்க பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷாப் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன அளவா வந்து நீங்க தடுத்துக்கலாம் அது ஒரு 10 to 10 கூட இல்ல ஒரு 10 to 5 அப்படின்ற ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருந்தா போதும் சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில்ஸ் வருது அதுல வந்து ஒரு 2 kg 3 kg நட்ஸ் வந்து போட்டு ஹோல்சேல் நட்ஸ் னு சொல்லிட்டு சோ மினிமம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 3 கிலோ வாங்குறாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து ஒரு 60 ரூபீஸ் உங்களுக்கு प्रॉफिट வர மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இல்ல அவங்க ஒரு கிலோ மட்டும் தான் வாங்குறாங்க அப்படினா ஒரு 120 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி प्रॉफिट வர மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் சோ இப்படி நீங்க டார்கெட் பண்ணலாம் அதாவது இது வந்து ஒரு லைஃப் டைம் இன்கம் மாதிரி நீங்க எடுத்து போறீங்க ஒரு ஷாப்பா நீங்க பண்ண போறீங்க அப்படினா இந்த மாதிரி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் फ्रेंड्स கண்டிப்பா நட்ஸ் போட்ட அளவுக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் பூச்சி அரிக்காம அதை பாத்துக்கணும் பூச்சி எப்ப அரிக்காம அதை பார்க்க முடியும் அப்படின்னா
பாட்டில்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப சுத்தமாக ட்ரையான பாட்டில்ஸில் அதை ஸ்டோர் பண்ணணும். அடிக்கடிக்கு வந்து திறந்து திறந்து பாட்டில்ஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் டின்ஸ் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு டின்னில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாட்டில்ஸில் சாம்பிள்ஸ்க்கு நீங்கள் ஒரு 2-2 kgs மட்டும் போட்டு வைக்கணும். அதில் ஈரக்கை படக்கூடாது, ஈரக்கையோடு அதை எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்க்குள்ளே ஒரு உட்டன் கரண்டியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கரண்டியோ ஏதாச்சும் அந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு, அதாவது எடை எடுத்து போடுறதுக்கு நீங்கள் கஸ்டமர் வந்தால் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது சின்ன சின்ன டிப் தான். யூஸ்வலாக வந்து இது வீட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நட்ஸ் வந்து நான் வீட்டுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் இதில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டில் இப்போ லஞ்செல்லாம் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈர கையோடவோ இல்லை டப்பா ஒழுங்காக மூடாமையோ டக்குன்ட்டு எடுத்து அப்படி வச்சுட்டேன்னா நான் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆகிடும், நான் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டா. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு லாஸ் வராமல் இருக்கு. ஏன்னா நட்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 600-650 ரூபாய்க்கு வாங்குறோன்னா நமக்கு 100 ரூபா தான் ப்ராஃபிட். ஸோ நம்ம அவ்வளோ கவனமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நமக்கு லாஸில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா நமுத்து போனது, எறும்பு அரிச்சது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நச்சை பொறுத்தளவுக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட் அப்படின்றதுனால அதுக்கேற்ற ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் தான் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்கள் மினிமம் ஆர்டர்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஆர்டர் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நமக்கு ஒரு 1/2 கிலோ கேட்டாலுமே கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ரீட்டெயிலும் வச்சுக்கோங்க, ஹோல்சேலும் வச்சுக்கோங்க. 3 கிலோவுக்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கல்யாண ஆர்டர்ஸ் வரலாம், ஒரு கேட்ரிங் ஆர்டர். என்ன கல்யாணம் கேட்ரிங்க்கு என்ன நட்ஸ் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்டு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. அதே போல் லோக்கல் ஏரியாவில் இருக்கிற உங்களுக்கு ஸ்வீட் கடைங்க, பேக்கரி இந்த மாதிரி பர்சன்ஸும் வாங்குவாங்க உங்ககிட்ட நட்ஸ். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது நீங்கள் ஈஸியாக, இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், பன் ரொட்டிலேருந்து டேரெக்டாக எப்படி வந்து கேஷ்யூஸ்லாம் ஹோல்சேலுக்கு வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ மட்டும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ்யூ மட்டும் இல்லாமல் நார்மல் மசாலா பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணிக்கு நம்ம மசாலா போடுறோம் அந்த ஐட்டம் கூட இங்கே ஹோல்சேலாக கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் பேக்கேஜ் பண்ணி வைக்கலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மிளகு சீரகம்லாம் எப்படி பேக்கெட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்னு. அதே போல தான் இதுவும் வந்துட்டு மசாலா பேக்கெட்ஸ் எல்லாமே கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணலாம். நல்ல தரமாக அவ்வளோ வாசமாக இருக்கும். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வந்தால் கூட கிலோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். இவங்க வந்து பேஸ் வந்து 600-650 ரூபான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மீடியம் சைஸ் பாதாமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ அதை நீங்கள் தாராளமாக இங்கே 850 ரூபாய்க்கு விற்க முடியும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் ஒரு 50-60 ரூபா கூட வந்தால் கூட நெகோஷியேட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்ககிட்ட எடுப்போம் அப்படின்றத நீங்கள் பேசுங்க. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கடைக்காரங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரிகாஷனோட போங்க, மாஸ்க் போட்டு. ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற ஏரியா தான் அது சோக்கார்பேட் அப்படின்றது. அதனால் நீங்கள் ஏரியா போகும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனோட சேஃப்டியாக போங்க. ஒரு 5 கிலோ 5 கிலோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 600 ரூபா 1 கிலோ வருதுன்னா ஒரு 10 கிலோ வாங்குறோன்னா கூட நமக்கு வந்துட்டு 6000 ரூபீஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-2 கிலோ எல்லாத்துலேயும் சேர்ந்த மாதிரி ஒரு 5000 ரூபா முதலீடு அப்படின்னு வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி வைக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வச்சு ஒரு கிஃப்ட் பேக்கெட் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 10 பாக்ஸ் கிட்டே போகும். ஒரு பாக்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 100-150 ரூபா ப்ராஃபிட் வந்தால் கூட ஒரு 1500 ரூபா. ஸோ வாரத்தில் வந்து ஒரு சின்ன முதலீடாக நீங்கள் ஒரு 5000 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் இந்த முதலீடுக்கு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 ஒரு 20,000 இந்த மாதிரி போட போட உங்களுக்கு வீக்லி வந்து 10,000 மட்டும் இல்லைங்க, வீக்லி உங்களுக்கு 20-25,000 கூட தாராளமாக எடுக்க முடியும். அதே போல் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாப் மட்டும் நீங்கள் நட்ஸ்க்குன்னே ஒரு காமனாக ஷாப் வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன ஆன்லைனில் நீங்கள் ஆட் போடுறது சேல்ஸ் பண்ணுறது இது இல்லாமல் ஏரியா வீட்டுக்கிட்ட வந்து சப்ளை பண்ணுவோம், அதாவது உங்கள் சரௌண்டிங் வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸில் வந்து ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 டேஸில் இல்லை 24 ஹவர்ஸில் சப்ளை பண்ணுவோம்னு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஆன்லைனில் பண்ணுறது இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்டில் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்குறது வந்து 1/2 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா, ஆமாம் 375 ரூபா அந்த ரேஞ்சு அந்த ஆல்மண்ட்ஸ் தான் வாங்குவோம். நார்மல் பேக்கெட்ஸில் அது வந்து ஃப்ளிப்கார்ட் ஆல்மண்ட்ஸு அப்படின்னே வரும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வாட்டி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 360 ரூபான்னு போட்டு ரெகுலராக அந்த ஆல்மண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதில். ஸோ அந்த ரேட்னு எடுத்துக்கிட்டாலே 720 ரூபாக்கிட்ட 740 ரூபாக்கிட்ட நமக்கு வந்துடுது. அப்படின்னு வாங்கி நம்ம பண்ணாலே 150 ரூபா அதே லாபம் தான். பட் ஆன்லைன்னா வாஸ்ட், ரொம்ப நிறைய பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ மில்லியன்ஸ் பேர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆட் போட்டிருந்தா பார்ப்பாங்க. அதனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஃப்ரீயாக எப்படி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி எடுக்கிறது, இது எல்லா வீடியோவுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நான் அந்த லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ராப்பராக நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சூப்பராக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க.
பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு ஷாப் வைக்கிறீங்கனாலும் எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதுவும் ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க ஃப்ரீ, யாருமே பத்து காசு எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் எடுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த ஃபெஸ்டிவல் டைமில். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நட்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.